இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் மகாராணி ஜோடிஹாலன் சிக்ஸ் அரண்மனை வாசல் சிவகங்கை மற்றும் எஃப் ட்ரெண்ட்ஸ் கோட்டை முனியாண்டி கோவில் அருகில் சிவகங்கை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியவர் மகாராணி ஜோடிஹாலன் சிக்ஸ் அரண்மனை வாசல் சிவகங்கை மற்றும் எஃப் ட்ரெண்ட்ஸ் ஷோரூம் மற்றும் எஃப் ட்ரெண்ட்ஸ் கோட்டை முனியாண்டி கோவில் அருகில் சிவகங்கை. ஹை ட்ரெண்டிங்ஸ் வேங்க வியூவர்ஸ், இன்றைக்கி தளபதி விஜய் நடிப்பில் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் பிகில். இன்றைக்கி தீபாவளி கொண்டாட்ட மாதிரி பயங்கர பரபரப்பாக ரொம்ப ஆரவாரமாக ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் படம் ரெஸ்பான்ஸ் பார்க்க போகிறோம். பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள மக்கள் போயிருக்காங்க. இந்த வீடியோ வழங்குபவர் மகாராணி ஜவுளி மளிகை மற்றும் எஃப் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தளபதி விஜய் நடிப்பில் பிகில் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆயிருக்கு. தளபதி விஜயோட மக்கள் இயக்கம் ரசிகர் மன்ற தலைவர்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. வாங்க, அவங்கள்ட்ட எப்படி எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு கேட்போம். சொல்லுங்க சார், படம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க? பிகில் படம் ஒரு பெண்களுக்கான படம், அந்த படம் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து வந்திருக்கோம். அதுவும் தளபதி வந்து மூணு கதாபாத்திரத்தில் நடிக்கிறோம், மூணு கெட்டப்பில் இருக்காங்க. டபுள் ஆக்டா ட்ரிபிள் ஆக்டான்னு தெரியல. ஆமாம், மைக்கேல் பிகில் ராயப்பன், நாங்கள் ராயப்பன் தான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். இது நார்மலாக படம் இல்லாமல் பெண்களுக்கான படம் இருக்கும். ஸோ இது அந்த படம் முடிஞ்ச பிறகு ஒரு பெண்களுக்குன்னு ஒரு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து அப்புறம் தளபதி விஜய் இதில் அந்த ராயப்பன் கேரக்டர் தான் மெர்சல் எப்படி ஒரு வெற்றிமாறன் கேரக்டரோ அது மாதிரி இதில் ராயப்பன் கேரக்டர்னு சொல்கிறாங்க. அது அந்த கேரக்டர் எப்படி பர்டிகுலராக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க? ராயப்பன்கிட்ட ஒரு மாஸாக பார்க்குறோம், வேஷ்டி சட்டை மாஸ் லுக்கு. தளபதி இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட்டு நாங்களே ரொம்ப எக்ஸ்பெக்டாக தான் வந்திருக்கோம். படத்தை பார்த்துட்டு மொத்தம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குது படம், எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? டெடிக்கேட் டு ஆல் உமன், மக்கள் தளபதி, எல்லாரும் பார்க்கும் வண்ணம் இந்த கதாபாத்திரம் அமைச்சிருக்காங்க. பெண்களுக்கான படம் இல்லை, தளபதி விஜய் வந்தோடனே இன்னொரு அடுத்த லெவலுக்கு போயிடும், வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம், தேட்டரில் போய் பார்க்கலாம் எல்லாருமே. சூப்பர். ட்ரெய்லரே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ட்ரெண்டிங்கில் இருந்தது, டாப் ஒன் ட்ரெண்டிங்கில் இருந்தது. ட்ரெய்லரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் என்ன? ட்ரெய்லரில் ரெண்டு மூணு டைலாக் இருந்தது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் என்ன? தளபதி விஜய் பேசுறது செஞ்சுட்டா போச்சு வெறித்தனமாக இருக்கும். வேற அந்த தளபதி வாய்ஸ் மாடுலேஷன்ல அந்த பிகில்ன்றது யாராச்சும் செஞ்சு காமிக்க முடியுமா? சொல்லுங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷனோட பிகில் வந்திருக்கீங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, எங்களை பேட்டி எடுக்க வந்ததுக்கு, சிவகங்கை மாவட்டத்துக்காக பேட்டி எடுக்க வந்ததுக்கு நன்றி. எங்கள் ஃபர்ஸ்ட் அப்போ சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் வந்திருக்காரு, அதை பார்க்க தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். பார்த்தாச்சு, நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டேன், இருக்க முடியல என்னால், இங்கே பேட்டி கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கு. உள்ள வெறித்தனத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ள வச்சிருக்கீங்க, அடக்கிட்டு சர்வத்தை அடக்கிட்டு வந்து நிற்கிறேன். அந்த லெவலில் வெறித்தனமாக இருக்குது, வேற லெவலில் இருக்கும். நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர். செலிப்ரேஷன்ஸ் பயங்கரமாக இருந்தது, இன்னைக்கு தீபாவளியும் நான் நினச்சிட்டேன், அந்த அளவுக்கு பட்டாசுலாம் பயங்கரமாக வெடிக்க விட்டுருக்கீங்க. எப்பவுமே எங்களுக்கு தளபதி படம் தான் தீபாவளி. சூப்பர். போஸ்டர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, ஆனால் தளபதி சொன்ன மாதிரி பேனர்ஸ் வைக்கல போல, அது எந்த அளவுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுறீங்க? நாங்களும் அவ்வளியே, தலைவன் என்ன சொல்கிறாப்பிலே அதான் நாங்களும் செய்வோம். நாங்கள் சூப்பர் சூப்பர். அதான் உண்மையான ரசிகர்களுடைய அடையாளம். இங்கே மட்டும் இல்லை, ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக யாருமே பேனர் வைக்கல. ஸோ அந்த பேனருக்கு பொது நாங்கள் மக்களுக்காக சேவைகள் பண்ணியிருக்கோம். அந்த அமௌண்ட்டில் வச்சு நாங்கள் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த தீபாவளியை வந்து அவங்களோட செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஆடியோ பயங்கர ஹிட்டு, ஏ ரஹ்மான், தளபதி, அட்லி, இந்த மூணு பேர் காம்பினேஷனில் மெர்சல் சாங்ஸ் எல்லாமே பயங்கர ரீச்சு. அதே மாதிரி பிகில் சாங்ஸ் வரதுக்கு முன்னாடி, படம் வரதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்லேயே ஒவ்வொரு சிங்கிள் வரப்பையுமே அது ட்ரெண்டிங்கில் இருந்தது, பயங்கர ஹிட்டு. உங்களுக்கு பிகில் ஆடியோவில் ஆல்பமில் எந்த சாங் ரொம்ப பிடிச்ச சாங்? ரொம்ப பெருமைப்படக்கூடிய சாங்காக சிங்கப்பெண்ணை வந்து, ரொம்ப தளபதினா வெறித்தனம் தான், ஆனால் சிங்கப்பெண்ணை வந்து எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி இருந்துச்சு. சூப்பர். உங்களுக்கு பெண்களுக்காக சிங்கப்பெண்ணை, பசங்களுக்காக வெறித்தனம், பாட்டு வெறித்தனமாக இருக்குது படம். சூப்பர். பெஞ்சுக்குள்ளே குடியிருக்கும் தளபதி சொன்ன அந்த ஒரு வேர்டு, அது இந்த ஆடியோ லான்ச்சில் தளபதி பாடுறப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபீல்? வெறித்தனமாக, வேற லெவலில் இருந்தது. தளபதி யூஷுவல் ஆட்டிடியூடோட பயங்கர ஒரு ஜோஸாக, தீபாவளி வந்து ஆடியோ லான்ச்லேயே ஸ்டார்ட் ஆயிருச்சு, அன்னையிலேருந்து உங்களுக்கு தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் தான். சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச சாங் இது? என்னோட சாங் வந்து வெறித்தனம் தான், வெறித்தனம் தான். தளபதி மா சாப்பாடு இருந்தார், அதோட ஏரமான் சார் இசையில் சிங்கப்பண்ண, ஏரமான் சார் மியூசிக்கில் முத தடவை தளபதி விஜய் பாடி இருந்தார்.
ஆமாம் ஃபஸ்ட் டைம் தளபதிக்கு தான் ஏர்மான் இது செய்யறது. ஸோ 25th இயரை ஒரு ஆஸ்கார் நாயகனோட பண்ணியிருக்காப்புல, வெறித்தனமாக எதிர்பார்த்தோம். அதை ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு லிஜெண்ட் அவர். அவரில் அவருடைய ஒரு மியூசிக்கில் வந்து தளபதி பாடுறாங்க போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. ஆ சொல்லுங்கண்ணா, நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது பிகில் படத்துக்கு? நான் தியேட்டர் மேனேஜரு, நாங்கள் கைதி தான் போடுற மாதிரி இருந்தோம். எங்கள் தளபதிக்காக விஜய் படத்தை போடணுன்றக்காக நான் தலை ரசிக்கிறேன். அது என் ஃபோட்டோ பார்த்தாலே அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். என் ஃபோட்டோ பார்த்தாலே தலை ரசிகர் என்ன அப்படின்வாங்க. அவங்களுக்காகவே அவங்க பேஜை நான் குத்திருக்கேன். ஆமாம், தளபதிக்காக தான் தளபதி படமே போட்டிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, படம் நல்லா அருமையாக போயிட்டுருக்கு. பெண்களோட செலிப்ரேஷன் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, உள்ள சவுண்டு எப்பயுமே தெறிக்க விட்ருவாங்க. அஜித் சொன்ன மாதிரி தெறிக்க விடலாமா அப்படின்ற மாதிரி தெறிக்க விட்டுட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அருமையாக போயிட்டு இருக்கு. பெண்களுக்கான படம், நான் காலையிலே படம் பார்த்தேன், அருமையாக இருக்கு. பெண்களுக்கான படம், பெண்கள் இதே அளவுக்கு ஜென்ஸ் போயிருக்க அளவுக்கு பெண்கள் கூட்டம் அதிகமாக வரும்னு நினைக்கிறீங்க? அதிகமாக வரும், இதை விட அதிகமாக வரும். பொதுவாகவே விஜய்க்கு வந்து தளபதிக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம், குடும்ப ஃபேன்ஸ் அவங்களாம் ரொம்ப அதிகம், ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த படம் பர்டிகுலராக பெண்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம்ன்றப்ப எந்த அளவுக்கு கேர்ள்ஸ் ஆடியன்ஸ் ஃபீமேல் ஆடியன்ஸ்லாம் அதிகமாக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? சிங்க பெண்ணை சாங் வந்து நல்லா அருமையாக போயிருக்கு, அது அருமையாக பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமான படம் அது வந்து, அதே ஒரு உமன் ஆன்தம் மாதிரி அமைஞ்சிச்சுல. ஆண்களே வந்து இப்போ ஜென்ஸ் போய் படம் பார்க்கும்போது பெண்களுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு இன்னும் மரியாதை கொடுப்பாங்க. இப்போ 100% மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இன்னும் ஒரு 100% சேர்த்து கொடுப்பாங்க. அந்த அது பார்க்க முடியுது. இது ஒரு தளபதி விஜய் படமாக இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸாக இருந்தாலும் எல்லாருமே இது ஒரு பெண்களுக்கான படம், பெண்களுக்கான முக்கியத்துவம்னு அதை முன்னேறி நீங்கள் சொல்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியவர் மகாராணி ஜவுடிஹாலன் சில்க்ஸ் அரண்மனை வாசல் சிவகங்கை மற்றும் எஃப் ட்ரெண்ட்ஸ் கோட்டை முனியாண்டி கோவில் அருகில் சிவகங்கை.